சிலரை பார்த்ததும் டக்குன்னு பிடிக்கும் அவங்க பேசின ரெண்டு நிமிஷத்துல நம்ம மனசுல இரண்டரை கலந்தே போயிடுவாங்க அப்படிதான் இங்கு ஒருத்தன் அவனுக்கே தெரியாம தன் தடத்தை ஒருத்தி மனசுல பதிச்சுட்டு போறான் ஆனா அவன் மனசுல இவ காதல் ஔஷதமாக இதம் பரப்புவாளா நட்பா மடித்தாங்கி சுக மருந்தா இருந்தவளுக்கு நெறிநிலை தவறாத பிரதிபலன் பார்க்காத நட்புதான் நிலைக்குமா அவளோட காதலுக்கும் நட்புக்கும் இடையில சமநிலை வாய்க்குமா விடை தெரியணுமா வாங்க வாங்க காதல் ஔஷதம் நீ கதை கேளுங்க ஸ்டேட் யூன் ஃபார் மோர் அப்டேட்ஸ் ஆன் காதல் ஔஷதம் நீ அட் அஞ்சனா சுபி தமிழ் ஆடியோ நாவல்ஸ் சேனல் மறக்காமல் கதை கேட்கும் முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே